வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது உயிருக்குள் உறைந்தவிலை எபிசோட் நம்பர் 77. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஏபி டைட்டம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் ஆதி பாரூரம். ஆதி ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கார். பாரு காஃபியோட ரூமுக்குள்ளே வரா. ஆதி அவளை பார்த்து பார்க்காத மாதிரியே ரெடி ஆகுறாரு. பாரு இந்தா ஆதி, என்னது இது விஷமா? பாரு கடுப்பா, இல்லை காஃபி. ஆதி ஓ, அப்போ நான் சொன்னது தான். பாரு கோவமா, அப்போ என் காஃபி விஷம் மாதிரி இருக்கா? ஆதி இப்போ அதை தானே நான் சொன்னேன். பாரு சே, உங்களுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன், பார்த்தியா என்ன சொல்லணும் உனக்கு. இன்றைக்கி காஃபியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடற. ஆதி அவள் போகிறத பார்த்து சிரிக்கிறாரு. ஆதி மின்னு, ஐயோ பாவம் என் பாப்பு, பட் உன்னை என்னக்கிட்ட பேச வைக்க தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் சாரிடான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வர்றாரு. ஹாலில் பாருவன் கீர்த்தி மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஆதி கீர்த்தி கிட்டே போய், ஆதி ஓய் பாப்பா எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறியா? கீர்த்திக்கு ஒரு புரியலை முழிக்கிறா. பாரு வா, கோபம் வருது. கீர்த்தி என்ன மாமா சொல்கிற, நானா? ஆதி ஆமாம், நீ தான், உன் காஃபி குடித்தா ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அது மட்டும் இல்லாமல் உன் காஃபி சூப்பராக இருக்கும், அதான் போட்டுதா. பாரு மெனுஸ், ஏன் காஃபியை விட இவ காஃபி நல்லா இருக்குமா? கீர்த்தி மெனுஸ், என்ன மாமா நம்மளை கோத்து விடுறாரு மாதிரி இருக்கே. ஆதி ஒய் என்ன, போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. கீர்த்தி ஆ மாமான்னு சொல்லிட்டு வரா. ஆதி நீ எதுவும் சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு எனக்கு காஃபி கொடு. கீர்த்தியும் வேறு வழி இல்லாமல் போகிறா. பாரு செம்ம கோபத்தில் நிற்கிறான். ஆனால் ஆதி அவளை கண்டுக்காமல் சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கீர்த்தி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரா. கீர்த்தி மேலே, ஐயோ காஃபியே போட தெரியாமல் என்னமோ போட்டேன். மாமா என்ன சொல்ல போகிறாரோ. கீர்த்தி இந்தா மாமா காஃபி. ஆதி காஃபி வாங்கி குடிக்கிறாரு. ஆதி மேலே, என்னடா காஃபி இது, தூ நம்ம பாப்பு போட்ட காஃபியை குடிச்சிருக்கலாமோ. கீர்த்தி மேலே, என்னமாம்மா ரியாக்ஷனே சரியில்லை, காஃபி நல்லா இல்லை போல். ஆதி மைண்ட் வைஸ் சரி, ஆதி களத்தில் இறங்கியாச்சு. ஸோ சமாளி. ஆதி பாப்பா காஃபி சூப்பர்டா, முன்ன மாதிரி யாராலையும் காஃபி போட முடியாது, சூப்பராக இருக்குடா. பாருக்கு பயங்கர கோபம் வருது. போய் ஆதியை திட்டலாம்னு போக போகிற அப்போ பாரு மைண்ட் வைஸ், பரவா பார்வதி நீ தான் பேச மாட்டேன்னு சொன்னல, ஸோ போய் பேசாத, அவர் எப்படியோ போகட்டும்னு சைலண்ட்டாக இருக்கா. கீர்த்தி மேடம், ஆமாம் ஆமாம் உண்மையாக சொல்கிறாரா இல்லை போய் சொல்கிறாரான்னு தெரியலையே. ஆ மாமாவுக்கு நான் நல்லா தெரியும், எனக்கு காஃபி போட வராதுன்னு. அப்புறம் எதுக்கு என்ன போட சொன்னாருன்னு ஒன்றும் புரியலையே. ஆ அதே மைண்ட் வாஷ், இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு குடிக்காமலே இருக்கலாம். ஆதி இது எல்லாம் உனக்கு தேவையா? அப்போ எல்லோரும் கீழே வராங்க. ஆதி குட் மார்னிங்மா அகிலா, குட் மார்னிங் ஆதி. எல்லோரும் அவங்க இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கீர்த்தி மைண்ட், ரொம்ப குழப்பமாக இருக்கே, காஃபி நல்லா இருக்கா இல்லையா, பேச மாமா கிட்டே கேட்போமான்னு சைலண்ட்டு. ஆதி கிட்டே போய், கீர்த்தி மாமா ஆதி என்ன, கீர்த்தி உண்மையாகவே காஃபி நல்லா இருந்துச்சா? ஆதி காஃபி அடி போட்டு இருக்க போயில வைக்க முடியலை, உன்னை கிட்ட போய் கேட்டேன் பார்த்தியா என்ன சொல்லணும். கீர்த்தி உனக்கு தான் தெரியும்ல எனக்கு காஃபி போட தெரியாதுன்னு, அப்புறம் எதுக்கு கேட்டேன்? ஆதி அது நீ நான் பண்ண பெரிய தப்பு, நீ போட்ட காஃபியை குடிச்சிட்டு வாயிலெல்லாம் கசக்குது. கீர்த்தி நீ தான் நான் காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆதி அது உங்கள் அக்காவை வெறுப்பேற்ற சொன்னேன். கீர்த்தி என்ன மாமா சொல்கிற புரியலை. ஆதி ரூமில் பாரு கிட்டே பேசினதெல்லாம் சொல்கிறாரு. அது அது மட்டும் இல்லை, நான் அவளை திருப்ப என்கிட்ட பேச வைக்க உன்னை தான் யூஸ் பண்ணுவேன். கீர்த்தி என்னையா ஏன் என் அக்கா கிட்ட கோர்த்து விடுற. ஆதி இங்கே பாரு உனக்கு அப்புறமா தெளிவாக சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் சும்மா இரு. கீர்த்தி சரின்னு என்ன வேணால் பண்ணு, ஆனால் என்ன மாட்டி அக்கா கிட்ட மாட்டி விட்டுடாத. ஆதி அது பார்க்கலாம் பார்க்கலாம். கீர்த்தி என்னது பார்க்கலாமா மாமா? ஆதி கொஞ்சம் நேரம் சும்மா இரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஷியாம் சிந்து வராங்க. ஷியாம் ஆதி ஆண்டி அகிலா, ஷியாம் சிந்து உள்ளே வாங்க. ஷியாம் சிந்து உள்ளே வராங்க. ஷியாம் ஆண்டி எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது, உங்கள் பத்திரிக்கையை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். அகிலா எப்போ ஷியாம் கல்யாணம்? ஷியாம் வர பத்து ஆண்டி. புருஷ் வர பத்துன்னா இன்னும் 5 days தான் இருக்குது. சிந்து ஆமாம் அங்கிள், ஆனால் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்தோம். அகிலா என்ன சொல்கிற சிந்து? சிந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் தலைமையில் தான் எங்களுக்கு கல்யாணம், அதான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்க வந்தேன் வேண்டி. அகிலா நானா எப்படி ஷாம் சிந்து?
ஆண்டி, நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை நடத்தணும். இது என்னோட ஆசை, ப்ளீஸ் மறுக்காதீங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஓகே சரி, நான் வரேன். ஷா சிந்து தேங்க்ஸ் ஆண்டி. ஆதி மச்சா காங்கிரஸ் நான் சொல்லி பேக் பண்ணிக்கிறாங்க. பாரு சிந்து காங்கிரஸ் சொல்லி சிந்து பேக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஷாம் சிந்து சேர்ந்து பத்திரிகையை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அகிலா புருஷ் மேலே போயிடுறாங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கேங் மட்டும்தான் இருக்காங்க. அவர் நல்ல வேலை ஷாம் அன்னைக்கு ப்ரோ சொன்னதுனால நீ போய் பேசுகிற, இல்லைனா இன்றைக்கி நீ சிந்து மிஸ் பண்ணியிருப்ப. ஷாம் நீ வேறு அருண், நானே அன்னைக்கு வீட்டில் சொல்லவே இல்லை, சிந்துவா மறந்துருவேன்னு யோசிச்சுட்டு தான் போய் கேட்டேன். அருண் ஓஹோ, அப்போ வீட்டில் ஓகே சொல்லலைன்னா சிந்துவை மற விட்டுடுவியா? ஷாம் ஆமாம், பின்ன அம்மா சொல்கிற அம்மா அப்பா சொல்கிறது தானே கேட்கணும், வேறு வழி. சப்போஸ் ஓகே சொல்லலைன்னா நீ அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப. சிந்து இருப்பான் இருப்பான்னு கோபமாக சொல்கிறா ஷாமுக்கு. அப்போ தான் சிந்து இருக்கிறதே ஞாபகத்துக்கு வருது. ஷாம் சிந்துமா, அது நான் ஏதோ சொல்ல வராரு. சிந்து எதையும் கேட்கமா? ஷாம் கன்னத்தில் பலகாரம்னு ஒரு விடுறான். எல்லோரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஷாம் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ஷாம் ஐயோ என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அடிக்கிறா? அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாம் உனக்கு சண்டை தாண்டா? அருண் என்ன ஷாம் மைண்ட் வைஸாக? ஷாம் எல்லாம் உன்னால் தாண்டா. அருண் நான் என்ன ஷாம் பண்ணேன்? ஷாம் அருணை மறக்கிறாரு. அருண் சிரிச்சுக்கிட்டே போய் ஐசு பக்கத்தில் நிற்கிறாரு. ஆறு சரி நீங்கள் இருங்க, நான் போய் உங்களுக்கு சிந்துக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஷாம் இல்லைம்மா பரவாயில்லை. ஆதிமன் ஆஹா, இந்த சமயம் சான்ஸ், பேசாமல் நம்ம பாப்பாக்கிட்டையே காஃபி வாங்கி குடிச்சிடுவோம். பாரு பரவாயில்லை, நான் இருங்க, நான் போக போகிறேன். ஆதி இரு, எனக்கு சேர்த்து காஃபி எடுத்துகிட்டு வா. பாரு இப்போ தான் சார் கீர்த்தி கையால் காஃபி குடிச்சிது, இப்போ எதுக்கு காஃபி? ஆதி அது குடிக்கணும்னு தோணுது அதான். அருண் ஆமாம், நீ எனக்கும் குடிக்கணும் போல தோணுது. எல்லோரும் சொல்கிறாங்க பாரு சரின்னு போய் எல்லோருக்கும் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறான். ஷாம் என்னடா மச்சான் தங்கச்சி பேசினால? ஆதி யார் அவளா? இல்லைடா. ஷாம் சரி இப்போ என்ன பண்ண போகிற? ஆதி நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னா? ஷாம் என்னடா பண்ண? ஆதி அது இப்போது முள்ள முள்ள எடுக்கிற மாதிரி தான். நான் கீர்த்தியை வச்சு அதை இவளை என்கிட்ட பேச வைக்க போகிறேன். கீர்த்தி நான் சொல்கிறது என் அக்கா கேட்க ஒத்து விடு தானே? அது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. ஷாம் போ, நான் வேணும்னா கீர்த்தி கிட்ட பேசுகிற மாதிரி தங்கச்சிக்கிட்ட வெறுப்பேற்றி அவளை பேச வைக்க போகிற. ஆதி ஆமாம் சரி, ஃப்ரெண்டு இவளை பேசட்டும், ஆனால் கிச்சனில் நம்ம பாரு என்னமோ பண்ணுறா, அதை போய் பார்ப்போம். ஆட் கிச்சன் பாரு, எல்லோரும் காஃபி போட்டு சுகர் ஆட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஏதோ ஒன்று தோணி பாரு மாமா காலையில் காஃபி குடிக்க உனது எனக்கு சொன்ன பாய்சனில் இப்போ பாரு உனக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சால்ட்டு எடுத்து நாலு ஸ்பூன் போடுறா ஒரு கப்பில் மட்டும். அப்புறம் காஃபியை ட்ரேயில் வச்சு எடுத்துகிட்டு ஹாலுக்கு போகிறான். அடுத்த ஹால் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ பாரு வந்து எல்லோருக்கும் காஃபி கொடுக்குறா. ஃபஸ்ட்டு ஷாம் சிந்து அருணேஷும் கீர்த்தின்னு எல்லோருக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஆதிக்கு சால்ட்டு காஃபியை கொடுக்குறான். எல்லோரும் காஃபி குடிக்கிறாங்க. ஆதி ஒரு ஸ்டிப் பண்ணிவிட்டு அப்படியே காஃபியை ஸ்டிப் பண்ணிடுறார். பாருக்கு அப்படி கப்பு பாருவுக்கு அப்படி ஒரு கப்பும் கீழே போட்டு உடைக்கிறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியலை. பாரு மட்டும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஷாம் தங்கச்சி என்னம்மாச்சு, அவன் ஏன் இப்படி ஓடுறான், நீ ஏம்மா சிரிக்கிற? பாரு சிரிச்சுக்கிட்டு அண்ணா இருங்க அவர் வந்து சொல்லுவாருன்னு சிரிக்கிற. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆதி வராரு. ஷாம் டே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி ஓடுனேன்? ஆதி எல்லாம் ஒன்று தங்கச்சியால் தான்டா. சிந்து பார்வதி என்ன அண்ணா பண்ணா? ஆதி ஏதோ காஃபி காஃபியில் மட்டும் உப்பு அள்ளி போட்டிருக்கான். இது கேட்டு அருண் ஷாம் பாரு மட்டும் சிரிக்கிறாங்க. ஐஸ் பார்வதி எதுக்கு இப்படி பண்ண? பாரு பின்ன காலையில் காஃபி கொடுத்தா உன் காஃபி விஷம் மாதிரி இருக்குன்னு சொன்னார், அதுக்கு தான் இந்த உப்பு காஃபி. ஆதியை பார்த்து உப்பு காஃபி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுலன்னு சொல்ல சிரிக்கிறா. ஷாமும் அருணும் சிரிக்கிறாங்க. ஆதி போடா கொஞ்சம் நேரத்தில் கொள்ளை பார்த்துட்டாச்சா, எனக்கு நேரம் காஃபியே வேற, ஐயோ அந்த காஃபி வாயிலையே வைக்கு. பாரு இனிமேல் இப்படி பண்ணால் அப்புறம் உப்பு போட மாட்டேன், விஷத்தை தான் போடுவேன். ஆதி இனிமேல் தாயே நீ ஆளை விடு, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். பாரு ம் அந்த பயம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. ஷாம் சரிடா நான் வரேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. அடுத்த ஒன் டே இட் இஸ் ஷாம் சிந்து மேரேஜ் டே. அடுத்த ஆதி ரூம் ஆதி ரூம் போகிறாரு. வந்து பார்த்து பார்வை பார்த்து ஸ்டண்ட் ஆகிரு. மலரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Yeah.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.